திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா அம்பை கலை கல்லூரி தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த ஆசிரியர் எஸ் இசக்கி அவர்கள் பொதுமக்களுக்கும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களை கொண்டு பல நல சமூக சேவையை செய்து வருகிறார். அவர் நமது மயூரி டிவிக்கு அளித்த பேட்டியை காணலாம். இரத்த தானம், கோவில்களை சுத்தம் செய்தல் போன்ற சமூக பணிகளை பல கல்லூரிகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் முனிவர் லெப்டினன்ட் இசகி. அம்பை கலை கல்லூரியின் தேசிய மாணவர் படை அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தேசிய மாணவர் படை அம்பை கலை கல்லூரியிலேயே 1976 ஆண்டு உருவாக்கி இன்றைக்கு பல இளைஞர்களை நாட்டுப்பட்டு மிக்க ஒரு தேசிய பற்றுடைய நல்ல ஒரு குடிமகனாக உருவாக்கக்கூடிய ஒரு பணியை வந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்கள் தங்களது பணியினை நாட்டிற்காக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பல்வேறு விதமான சமூக சேவைகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு திட்டங்கள் இவற்றில் தேசிய மாணவர் படையினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. தேசிய மாணவர் படை என்ற அமைப்பின் மூலமாக மாணவர்கள் பல்வேறு விதமான சமுதாய நல மேம்பாட்டு பணிகளையும் மற்றும் அவர்களினுடைய பங்களிப்பை இராணுவம், காவல்துறை மற்றும் துணை இராணுவ படைகளில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தேசிய மாணவர் படை என்ற அமைப்பு இன்றைக்கு பல பயிற்சிகளை மாணவர்களுக்கு உடல் மனம் சார்ந்த பயிற்சிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சி எதிர்காலத்தில் மாணவர்கள் அவர்கள் துறை சார்ந்த நிலையில் பல சாதனைகளை புரிவதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் மற்றும் தமிழக அரசினுடைய பல்வேறு சுகாதார தூய்மை பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் இன்றைக்கு வந்து இணைந்து பங்காற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாளை 10/2/2020 அன்று அம்பாசமுத்திரம் ரயில்வே தூய்மை பணியில் 3 கல்லூரிகளைச் சார்ந்த தேசிய மாணவர் படை மாணவர்கள், குறிப்பாக அம்பை கலை கல்லூரி தேசிய மாணவர் படை மாணவர்கள், திருவள்ளுவர் கல்லூரி தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி தேசிய மாணவர் படை மாணவர்கள் இந்த தூய்மை பணியில் வந்து ஈடுபட இருக்கிறோம். இந்த தூய்மை பணியை 5வது தமிழ்நாடு பட்டாலியனின் கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் தினேஷ் நாயர் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இது பாரத பிரதமரினுடைய ஸ்வச் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் தூய்மை பணியை வந்து செய்ய உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய மாணவர் படையில் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பலவிதமான பயிற்சி முகாம்களை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சி முகாமிலே கலந்து கொண்ட மாணவர்களுக்கு குறிப்பாக 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பி மற்றும் சி சான்றிதழ் தேர்வு நடத்தப்பட்டு அச்சான்றிதழை பெறக்கூடிய மாணவர்கள் அவர்களினுடைய எதிர்காலத்தில் வேலைகளில் சிறப்பு மதிப்பெண்கள் வந்து அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக நமது அம்பை கலை கல்லூரியினுடைய தேசிய மாணவர் படை மாணவர்கள் இராணுவம், துணை இராணுவம் மற்றும் தமிழக காவல்துறையில் பல பொறுப்புகளை இன்றைக்கு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேசிய மாணவர் படையில் வந்து ஒரு துடிப்பு மிக்க இளைஞர்களை வந்து நாட்டினுடைய தேசிய பற்றி உருவாக்கக்கூடிய ஒரு பணியை வந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய மயூர் டிவி நிர்வாகத்தினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.